கணவன் கொடுமைப்படுத்துறதுனால மனைவி நீதிமன்றத்தை நாடுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிவோர்ஸ் கேட்பாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசில் ஒரு கணவர் ஓவர் அன்பு செஞ்சதுனால மனைவி வெறுப்படைந்து டிவோர்ஸ் கேட்டுட்ருக்காங்க. இதை குறித்து அவங்க அந்த மனைவிட்ட கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் கணவர் என்னை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியலைங்க. என் கணவரோட வாழ்ந்த 18 மாதத்தில் ஒரு சண்டை கூட வரலை. நான் ஏதாவது தப்பு பண்ணால் கூட மன்னிக்கிறாரு. நான் ஏதாவது சமையல் செஞ்சிட்ருக்கும்போது வந்து உதவி செய்கிறாரு. நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லாமல் அப்படியே ஏற்றுக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. நான் எப்படியாவது கணவர்கிட்ட சண்டை போடணும், அப்படி தான் நான் கல்யாணம் பண்ண ஆசையாக இருந்தேன். ஆனால் அவர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறத என்னால் ஏற்றுக்க முடியல. இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, நரக மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணீருடன் அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. இதை குறித்து கணவன்கிட்ட கேட்டப்ப அவர் என்ன சொன்னார்னா, சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். நான் அவங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த கணவராக இருக்க தான் நான் விரும்புகிறேன். அதனால தான் நான் அவங்கள ரொம்ப அன்பு செஞ்சேன். அதனால் அந்த மனுவை திரும்ப பெறும்படி நான் நீதிமன்றத்தை கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்டையும் சொல்லுங்கள், என் மனைவிட்டையும் கொஞ்சம் சொல்லி என்னை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதுவாக அவர் சொல்லியிருக்கிறார். இதையடுத்து மனுவை விசாரணைக்கு ஏற்க மறுத்த நீதிமன்றம் இருவரும் பேசி பிரச்சனையை தீர்வு காணும்படி அறிவுறுத்தியுள்ளது. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபைட்டுக்கும் குவாரலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்க போகிறோம். அதாவது ஏதாவது கம்பை வச்சோ அல்லது ஏதாவது ஆயுதத்தை வச்சோ அல்லது ஆயுதம் இல்லாமையோ யாரையாவது அடித்தோம்னா அதுதான் ஃபைட். மல்லு கட்டினா ஃபைட். ஆனால் சும்மா வாய் சண்டை, கத்தி சண்டை, கத்தி சண்டைனா கத்தி கத்திய வச்சிடல, ஏ ஓன்னு கத்துறது, அப்படி சண்டை போட்டால் அது குவாரல். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் இப்படி தாங்க, கணவன் அவ்வளோ லவ் பண்ணார், ஆனால் அவ்வளோ லவ் பண்ணியுமே மனைவி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர் லவ் பண்ணது ஏத்து விட்டு பொம்பளையை.